சானிடைசர் தயாரிக்கும் நிறுவனங்களை நெருங்கும் ஜிஎஸ்டி வரித்துறை. கொரோனா காலத்தில் மக்கள் அதிகம் பயன்படுத்தப்பட்ட வர்த்தகம் செய்யப்பட்ட பொருட்களில் ஒன்றான சானிடைசர் தயாரிக்கும் நிறுவனங்கள் மூலப்பொருட்களை தவறான பிரிவில் பட்டியலிட்டு வரி விதிப்பில் இருந்து தப்பித்து வரி ஏய்ப்பு செய்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனால் சரக்கு மற்றும் சேவை துறையில் தற்போது சானிடைசர் தயாரிக்கும் நிறுவனங்கள் அனைத்தையும் கண்காணிப்பு கீழ் வைத்துள்ளது. சானிடைசர் மீதான வரி பிரச்சினை. தற்போது சானிடைசரை மெடிக்கல் மென்ஸ் பிரிவில் சேர்த்து 12% ஜிஎஸ்டி வரியின் கீழ் சேர்ப்பதா, இல்லை டிஎஸ் இன்பெக்டன்ட் பிரிவில் சேர்த்து 18% ஜிஎஸ்டி கீழ் சேர்ப்பதா என்பதுதான் முக்கிய கேள்வியாக விளங்குகிறது. சானிடைசர் வரி ஏய்ப்பில் 18% ஜிஎஸ்டி. பார்மா நிறுவனங்களின் அனைத்து சானிடைசரையும் மெடிக்கா மென்ஸ் என அறிவித்து அதற்கான வரியை செலுத்தி வருகிறது. ஆனால் வரித்துறை சானிடைசரை ஐடிசி இன்ஸ்பெக்டர் பிரிவில் சேர்ந்து 18% ஜிஎஸ்டி விதிக்க வேண்டும் என கூறுகிறது டிஜிஜி அமைப்பு. இதற்காக தற்போது மறைமுக வருமான வரித்துறையின் விசாரணை பிரிவில் பொது ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் தலைமையின் இப்பிரச்சனைகளை புதிய விசாரணைக்கு துவங்கியுள்ளது. இதோடு சானிடைசர் தயாரிக்கும் பல நிறுவனங்களுக்கு நோட்டீஸும் டிஜிஜிஐ அமைப்பு அனுப்பியுள்ளது. குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா. மேலும் டிஜிஜிஐ அமைப்பு குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவில் இருக்கும் 100க்கும் மேற்பட்ட சானிடைசர் தயாரிக்கும் நிறுவனங்களை தனது கண்காணிப்பு வளையத்திற்குள் வைத்துள்ளது. பார்மா நிறுவனங்கள் கொரோனாவுக்கு எதிரான போராட்டங்களில் சானிடைசர் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கும் காரணத்தாலும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் இது மிகவும் முக்கியமானதாகவும் இருக்கும் காரணத்தாலும் பர்மா நிறுவனங்களுக்கு சானிடைசரை மெடி மென்ஸ் பிரிவில் இருந்து 12% ஜிஎஸ்டி வரி மட்டுமே விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து இதற்காக வழக்கும் தொடுத்து வருகிறது. பெரும்பாலான பண்டைய எகிப்திய பிரமிடுகள் பண்டைய எகிப்தின் ஆட்சியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கும் கல்லறைகளாக கட்டப்பட்டன. இன்று வரை எகிப்தில் 130க்கும் மேற்பட்ட பிரமிடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பண்டைய எகிப்தர்கள் 2000க்கும் அதிகமான தெய்வங்கள் இருப்பதாக நம்பினர். பண்டைய எகிப்தியர்கள் இன்று நாம் பயன்படுத்தும் பல விஷயங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள்.